மருத்துவரும் நடிகருமான சேதுராமன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தற்போது இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சென்னையைச் சேர்ந்த நடிகரும் பிரபல தோல் மருத்துவருமான டாக்டர் சேதுராமன் செப்டம்பர் 13, 1983 பிறந்தார். இவர் தமிழ்நாட்டில் ஜி கிளினிக் என்ற பெயரில் மருத்துவ பிரிவு மற்றும் அப்ஸ்கேல் டெர்மட்டாலஜி கிளினிக் தோல் மருத்துவ கிளினிக்கின் நிறுவனர் மற்றும் உரிமையாளராக இருந்தார். சேது ஒரு மருத்துவராகவும் திறமையான நடிகராகவும் இருந்தார். அவர் பெரும்பாலும் தமிழ் திரையுலகில் பணியாற்றியுள்ளார். கண்ணா லட்டு தின்ன ஆசையா, வாலிப ராஜா, சக்கப்போடு போடு ராஜா மற்றும் 50-50 போன்ற சர்வல் திரைப்படங்களில் பணியாற்றியுள்ளார். கோலிவுட்டின் பல பிரபலங்களுடன் பணியாற்றியுள்ளார். தனது சிறந்த நடிப்பால் மக்கள் பார்வையில் பிரபலமானார். சேதுராமன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தோல் மருத்துவம் டெர்மட்டாலஜி MBBS மற்றும் MD பயின்றுள்ளார். இவர் MBBS MD படித்த தோல் சிகிச்சை நிபுணர். இவர் மும்பையிலும் சிங்கப்பூரிலும் லேசர் முறையில் தோல் சிகிச்சை அளிக்கும் பயிற்சியை பெற்றுள்ளார். நடிகர்கள் பாபி சிங்கா, நிதின் சத்யா மற்றும் அரவிந்த் ஆகாஷ், இசை இயக்குனர் தரண்குமார், இயக்குனர் வெங்கட் பிரபு உள்ளிட்ட விருந்தினர்களுடன் 2016 ஜி கிளினிக் என்ற தோல் கிளினிக்கை அவர் தொடங்கினார். அவர் அக்டோபர் 15, 2017 அன்று சென்னையில் உள்ள அண்ணா நகரில் 2வது கிளினிக்கையும் திறந்திருக்கிறார். டாக்டர் சேதுராமன் தோல் பராமரிப்பு மற்றும் சுகாதார பிரச்சனைகள் என்ற தலைப்பில் வீடியோக்களை உருவாக்கி அவை குறித்த குறிப்புகளை சமூக ஊடகங்கள் மூலம் வழங்கியிருக்கிறார். ஒரு சிறப்பு மருத்துவரை தவிர சேதுராமன் ஒரு சிறந்த நடிகராகவும் இருந்திருக்கிறார். வி சேதுராமன் தனது முதல் நகைச்சுவை திரைப்படமான கண்ணா லட்டு தின்ன ஆசையா என்ற பெயரில் 2012 தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். சந்தானத்துடன் நண்பராக இருந்த சேது கண்ணா லட்டு தின்ன ஆசையா என்ற படத்தில் அவருக்கு முக்கிய கதாபாத்திரத்தை வழங்கினார் சந்தானம். கண்ணா லட்டு தின்ன ஆசையா வெற்றிக்கு பிறகு வாலிப ராஜாவில் நடிக்க சேது ஒப்புக்கொண்டார். சக்கைப்போடு போடு ராஜாவில் சேது ஒரு துணை வேடத்தில் நடித்தார். அவரது அடுத்த படம் 50-50. ஸ்ருதி ராமகிருஷ்ணன், பாலா சரவணன் மற்றும் செய்தி தொகுப்பாளர் பவித்ரா ஆகியோர் நடித்தனர். டாக்டர் சேதுராமன் இந்து மதத்தைச் சேர்ந்தவர். அவர் தந்தை ஒரு தொழிலதிபர் மற்றும் அவரது தாயார் ஒரு இல்லத்தரசி. அவர் தனது உடன்பிறப்புகள் பற்றிய எந்த தகவல்களையும் ஊடகங்களுக்கு வெளியிடவில்லை. டாக்டர் சேதுராமன் தனது குடும்பத்துடன் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். சேதுராமன் உமையாள் என்பவரை 2016 திருமணம் செய்து கொண்டார். சேதுராமன் தனது திருமணத்தில் தமிழ் திரையுலகின் பிரபலங்களை அழைத்துள்ளார். சேதுவிற்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் உள்ளது. தோல் நிபுண மருத்துவரும் தமிழ் நடிகருமான டாக்டர் சேதுராமன் 2020 மார்ச் 26 வியாழக்கிழமை இரவு சென்னையில் காலமானார். அவருக்கு 36 வயது. அவர் மாரடைப்பு காரணமாக இறந்துவிட்டார். இந்த செய்தி குடும்பத்தினருடன் சேர்ந்து முழு திரையுலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நடிகர் சேது பற்றி மேலும் பல சுவாரஸ்ய தகவல் உள்ளது. தோல் நிபுணரான இவர் எத்தனையோ பேருக்கு சிகிச்சை அளித்து அதன் மூலம் பிரபலமடைந்தவர். சிகிச்சை என்றால் சாதாரண சிகிச்சை அல்ல, காஸ்மெட்டாலஜிஸ்ட். இவர் படிக்கும் போதே எதிர்காலம் குறித்த மிக அழகான கனவுகளோடு வாழ்ந்தவர். அதனால்தான் மக்கள் பொதுவாகவே தம்மை அழகாக வைத்துக் கொள்ள விரும்புகின்றனர் என்பதனை புரிந்து கொண்டு தோல் மருத்துவத்திலும் அழகு குறித்த அனைத்து விதமான படிப்புகளிலும் கவனம் செலுத்தி வந்துள்ளார். இதற்காகவே ஆஸ்திரேலியா, லண்டன், அமெரிக்கா என பல நாடுகளுக்கு சென்று அவருடைய துறையில் அட்வான்ஸ்டு லெவல் படிப்பு குறித்தும் புதிய படிப்புகள் குறித்தும் ஆராய்ந்து வந்துள்ளார். அதன் விளைவாகத்தான் சமீபத்தில் தொடங்கிய புதிய மருத்துவமனை மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறவே சென்னை ECRல் ஒரு கிளையும், ஆழ்வார்பேட்டையில் ஒரு கிளையும், அண்ணா நகரில் ஒரு மருத்துவ கிளையும் சமீபத்தில் தொடங்கினார் டாக்டர் சேது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2 அவருடைய வளர்ச்சி மிக அதிகமாக இருந்துள்ளது. சேதுராமனின் நெருங்கிய நண்பர் டாக்டர் அஸ்வின் விஜய் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அஸ்வின் விஜய் ஒரு மோட்டிவேட்டரும் கூட. இவருடைய நிறைய மோட்டிவேஷனல் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் உள்ளன. சமீபத்தில் தான் டாக்டர் சேதுராமன் அவருக்கு பிடித்த ஒரு காரும் ஒரு வீடும் வாங்கியுள்ளார். அதாவது அவர் இறப்பதற்கு முன்பு. இதற்கு நண்பர்கள் அனைவரையும் வரவழைத்துள்ளார். அவர் இறக்கும் நாளில் விழிப்புணர்வு வீடியோ செய்தும் வந்துள்ளார். மேலும் 2 நடைப்பயிற்சி செய்துள்ளார். எந்த ஒரு நேரத்திலும் நடைப்பயிற்சி செய்வது மட்டும் தவறவே விடமாட்டாராம். அந்த அளவுக்கு கடமையில் கருத்தாக இருந்துள்ளார் சேது. எந்த ஒரு செயலையும் மிக விரைவாக செய்து முடிக்கும் நடிகர் சேதுராமனுக்கு நடிப்பு என்றால் மிகவும் பிடிக்குமாம். அது மட்டும் இல்லாமல் அவர் தனது ஓய்வு நேரத்தில் தனது மகளுடன் விளையாடுவதை விரும்பியுள்ளார். டாக்டர் சேதுராமன் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு கொரோனா வைரஸை பற்றிய வீடியோக்களை பகிர்ந்துள்ளார். இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு கூட வெப்சீரிஸில் ஹீரோவாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். ஒரு பக்கம் மருத்துவத்துறை, இன்னொரு பக்கம் நடிப்பு என மிகவும் பிஸியாக இருந்த சேது, இப்படி பல கனவுகளோடு வாழ்ந்த சேது இன்று இந்த உலகத்தில் இல்லை. இதுதான் வாழ்க்கையா? வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்பது இதன் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.